ஹாய், வெல்கம் டு சாராஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அன்னாசி பழத்தை வச்சு தான். அன்னாசி பழத்தில் முதல் சால்சா, அதாவது சலட் மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு அன்னாசி பழம், தக்காளி, லெமன், வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகுத்தூள், அது இதை நான் வைக்க மறந்துட்டேன். இப்போ வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டிடலாம். இதே மாதிரி தக்காளியையும் அன்னாசி பழத்தையும் நல்லா சின்ன சின்னதாக வெட்டிடலாம். இப்போ ஒரு பவுலில் வெட்டி வச்ச அன்னாசி துண்டுகளை போட்டுடலாம். அதோட தக்காளியையும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போ பச்சை மிளகாயையும் கருவேப்பிலையும் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வையுங்க. அதோட மிளகுத்தூளையும் சேர்த்துருங்க. உப்பும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். ஒரு ஹாஃப் லெமன் விட்டால் போதும். அன்னாசி சலட் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். அடுத்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்ச அன்னாசி பழ ஜாம். அதுக்கு அன்னாசி பழத்தை நல்ல துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுக்க போகிறோம். நீங்கள் எந்த வகை ஜாம் செய்யணுமென்றாலும் இந்த முறையிலே நீங்கள் செய்யலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட்டாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இது அரைச்சது எவ்வளவு குவான்டிட்டி, இப்போ ஒரு கப் வந்ததுண்டா சீனியும் ஒரு கப் எடுங்க. இல்லை உங்களுக்கு இனிப்பு பிடிக்காதண்டா ஒரு ஹாஃப் கப் இல்லை முக்கால் கப் எடுத்தால் ஓகே. ஒரு ஹாஃப் லெமன், இப்போ அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கலரும் மாறிடுச்சு, அளவும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இப்போ இதில் சீனியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுருங்க. கண்ணாடி பதம் வந்ததும் லெமன் ஜூஸை சேர்த்துடலாம். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணால் போதும். அன்னாசி பழஜாம் ரெடி. உங்களுக்கு கிராம்பு, பட்டை இதுகளோட வாசனை பிடிக்குமெண்டா நீங்கள் அதை பவுடராக்கி கூட இதில் சேர்க்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. பைனாப்பிள் ஜாம் ரெடி. இது 1.5 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அடுத்தது அன்னாசி பழ குழம்பு. இது வித்தியாசமாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதுக்கு அன்னாசி பழத்தை துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாப்பட்டை, பிரியாணி இலை, தேங்காய்ப்பால் நல்லா திக்காக எடுத்துக்கொள்ளுங்க. மஞ்சள் தூள், உப்பு, சின்ன சீரகம், கடுகு, குழம்பு மிளகாய்த்தூள், சீனி, செத்தல் அதாவது காஞ்ச மிளகாய், பூண்டை தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 4-5 பல் பூண்டு. அன்னாசி பழம் பாதி தான் எடுத்திருக்காம். இது 3 பேருக்கான அளவு. முதல்ல அன்னாசி பழத்தில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு புரட்டி வச்சிடலாம். அது ஊறிக்கொண்டு இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துடலாம். அதோடையே பிரியாணி இலையும் பட்டையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு பட்டை வாசனை கூட பிடிக்குமெண்டா இன்னொரு துண்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதிலேயே வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினது பிறகு உள்ளி தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். இதோட
இதிலேயே செத்தலும் சேர்த்துடலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ சீரகத்தை கசக்கி இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்குங்க, நல்லா இது வதங்க வேணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் அன்னாசி பழத்தை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அன்னாசி பழம் தண்ணி உங்களுக்கு விடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இந்த குழம்பு உங்களுக்கு தட்டு ரொட்டி, சப்பாத்தி, நான், தோசை இதெல்லாத்தோடையும் நல்லா சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ குழம்பு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் தேங்காய் பால் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சுருங்க. இந்த குழம்பு நல்ல டேஸ்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு நல்லா சுருண்டு வந்துடுச்சு. கடைசி ஸ்டேஜ், இதில் கொஞ்சமாக சீனி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். அன்னாசி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். அன்னாசி பழஜாம், அன்னாசி குழம்பு, ஊறுகாய், தட்டு ரொட்டி. நிச்சயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.